கொடைக்கானலில் பழமையான பொருட்கள், 2000-க்கும் மேற்பட்ட பறவைகளின் இறகுகள், ஓலைச்சுவடி என ஏராளமான பொருட்களை சேகரித்து வீட்டையே சிறிய மியூசியமாக மாற்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஒருவர். அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். விளையாட்டு, புத்தகம் படிப்பது என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கில் ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் கொடைக்கானலில் அரிதான பழைய பொருட்களை சேகரிப்பதையே பொழுதுபோக்காக கடந்த 20 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது ஜோஸ்லாவின் குடும்பம். புகைப்பட கலைஞரான அவரது தாத்தாவிடம் இருந்த 100 ஆண்டுகள் முன்பு வாங்கிய பைபிளில் இருந்து தனது சேகரிப்பை முதன் முதலில் தொடங்கியுள்ள அவர், எளிதாக கிடைக்கக்கூடிய தீப்பெட்டி, விதவிதமான பறவைகளில் இறக்கைகளில் தொடங்கி காரைக்குடி செட்டி நாட்டு குடும்பங்களில் வரவு செலவு கணக்கு எழுதி வைத்த ஓலைச்சுவடி வரை பல்வேறு வகையான பொருட்களை தேடி தேடி சேகரித்து வருவதாகவும் கூறுகிறார். செட்டி நாடுகளில் பயன்படுத்தின அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள் கொஞ்சம் இருக்குது. இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையா போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் யார் யார் இதை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பற்றின செய்தித்தாளில் வந்த நியூஸஸ் கூட நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1000களுக்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழடி சார்ந்த விஷயங்கள் வந்து நான் ஆரம்ப காலங்கள்லேருந்து கீழடியில் என்னென்ன நியூஸஸ் நியூஸ் பேப்பரில் வருதோ அந்த கட்டிங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளாக சேகரித்து வரும் பழைய கால நாணயங்கள், பத்திரத்தாள்கள், 20,000-க்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள், 100-ஆண்டு பழமை வாய்ந்த கேமராக்கள் உள்ளிட்ட தன்னுடைய சேகரிப்பை கொண்டு வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு மியூசியம் போல அமைத்துள்ள ஜோஷ்வா தனது வீட்டையே அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதே தனது ஆசை என்று கூறுகிறார். தற்போது அவருக்கு உதவியாக அவரது மகன் கேலப்பும் அரிய வகை பொருட்களை சேகரித்து வருகிறார். நான் 3 வயசுலேருந்து அப்பா கூட ட்ரக்கிங் போவேன், ஃபெதர் கலெக்ஷன் பண்ணுவேன், காயின் கலெக்ஷன் பண்ணுவேன், ஷெல் கலெக்ஷன் பண்ணுவேன். நான் அப்பாவுக்கும் கலெக்ஷன் பண்ண உதவி செய்வேன். நான் ஃபெதர் 1000க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது போன்ற பழைய கால பொருட்களை வைத்து பள்ளி கல்லூரிகளில் கண்காட்சி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கும் ஜோஷ்வா, செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்களுக்கு இது போன்ற கண்காட்சிகள் புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கிறார். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.